हाई फ्रेंड्स वेलकम वेलकम टुडे இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம TNPSC சேனல்ல 11ஆம் வகுப்பு நியூ সিলেবাস தமிழ் புக்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு சோ ஒவ்வொரு ஏலுக்கான டெஸ்ட் அண்ட் PDF வந்து நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா இயல் 7 8 க்கான டெஸ்ட் அண்ட் PDF தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒவ்வொரு கேள்விக்கும் 10 செகண்ட் கால அவகாசம் இருக்கும் சோ அந்த 10 செகண்ட்க்குள்ள அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே फ्रेंड्स வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் TNPSC चैनल 11ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7 8 க்கான டெஸ்ட் क्वेश्चन नंबर 1 என் வாழ்வு என் கையில் என்று நம்பியவர் உங்களுக்கான 10 செகண்ட் கால அவகாசம் வரும் சோ எந்த இடத்தை ஸ்கிப் பண்ணிட்டு ஆன்சர் பார்க்காதீங்க உங்களால கண்டுபிடிக்க முடியதானே ட்ரை பண்ணி பாருங்க ऑप्शन आदा सरियान विडई जीवा एन वाल्व एन कैयिल एन्रु नंबियवर जीवा क्वेश्चन नंबर 2 सुंदर रामसामी डैश सेर्नवर ऑप्शन ई दा सरियान विडई नागरकोविले सुंदर रामसामी नागरकोविले सेर्नवर अतदा क्वेश्चन 3 புரட்சி கவி எழுதப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஆதா சரணவடை 1937 புரட்சி கவி எழுதப்பட்ட ஆண்டு 1937 அடுத்ததா क्वेश्चन 4 வில் கணியத்தை தழுவி பாரதிதாசனால் எழுதப்பட்ட நூல் ऑप्शन ई दा सरण विडई पुरक्षि कवि बिल कणियत्तै तळुवि भारतिदासनाल एळुदप्पट्ट नूल पुरक्षि कवि अत्तदा क्वेश्चन 5 भारतिदासनिन इयर्पेयर ऑप्शन ई दा सरियान विडई कनक सुप्रतिनम பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்பிரத்தினம் அடுத்ததா क्वेश्चन 6 பாரதிதாசன் நடத்திய இதழ் ஆப்ஷன் ஈ தான் சரியான விடை குயில் பாரதிதாசன் நடத்திய இதழ் குயில் அடுத்ததா क्वेश्चन 7 साहित्य अकादमी विरुद्ध पेट्रे பாரதிதாசனின் படைப்பு ஆப்ஷன் ஈ தான் சரியான விடை பிசிராந்தையார் நாடகம் साहित्य अकादमी विरुद्ध पेट्रे பாரதிதாசனின் படைப்பு பிசிராந்தையார் நாடகம் அடுத்ததா क्वेश्चन 8 எட்டு தொகை நூல்களுள் புலத்தினை நூலை கண்டறி ऑप्शन ई दा सरियान विडई 10 எட்டு தொகை நூல்களுள் புறத்தினை நூல் 10 அடுத்ததா क्वेश्चन 9 10 கிடைக்க பெறாதவை ऑप्शन आ दा सरियान विडई 1 10 10கள் 10 கிடைக்க பெறாதவை 1 10 10கள் அடுத்ததா क्वेश्चन 10 வீட்டுக்கோர் புத்தகசாலை வேண்டும் என்று கூறியவர் ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை அறிஞர் அண்ணா வீட்டுக்கோர் புத்தகசாலை வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா அடுத்ததா क्वेश्चन 11 யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று பாடியவர் ऑप्शन आदा सरियान विडई कनियन पूंगुन्रन
யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று பாடியவர் கணியன் பூங்குன்றன். அடுத்ததா க்வெஸ்சன் 12, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு. ஆப்ஷன் ஆதா சரியான விடை 1919. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு 1919. அடுத்ததா க்வெஸ்சன் 13, தாகூர் இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. ஆப்ஷன் ஆதா சரியான விடை 1913. தாகூர் இலக்கணத்திற்காக நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1913. அடுத்ததா க்வெஸ்சன் 14, தாகூர் இலக்கணத்திற்காக நோபல் பரிசு பெற்ற நூல். ஆப்ஷன் ஆதா சரியான விடை கீதாஞ்சலி. தாகூர் இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற நூல் கீதாஞ்சலி. அடுத்ததா க்வெஸ்சன் 15, மானம்பாடி கவிஞர்களில் ஒருவர். ஆப்ஷன் ஆதா சரியான விடை அப்துல் ரகுமான். மானம்பாடி கவிஞர்களில் ஒருவர் அப்துல் ரகுமான். அடுத்ததா க்வெஸ்சன் 16, மணல் மணியம் தோன்றிய காலம். ஆப்ஷன் ஈதா சரியான விடை 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி. மணல் மணியம் தோன்றிய காலம் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி. அடுத்ததா க்வெஸ்சன் 17, காப்பிய இலக்கணம் முழுதும் நிரம்பிய நாடக நூல். ஆப்ஷன் ஆதா சரியான விடை மனோன்மணியம். காப்பிய இலக்கணம் முழுதும் நிரம்பிய நாடக நூல் மனோன்மணியம். அடுத்ததா க்வெஸ்சன் 18, மனோன்மணியத்தை எழுதியவர். ஆப்ஷன் ஈதா சரியான விடை சுந்தரனார். மனோன்மணியத்தை எழுதியவர் சுந்தரனார். அடுத்ததா க்வெஸ்சன் 19, இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர். ஆப்ஷன் ஆதா சரியான விடை பிரித்திகா யாஷினி. இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் பிரித்திகா யாஷினி. அடுத்ததா லாஸ்ட் 20வது க்வெஸ்சன், பிழைகள் உள்ள அச்சுப்படையை திருத்துவதற்கும் கையாளப்படும் திருத்த குறியீடுகள் டேஸ் வகைகளாக பிரிப்பர். ஆப்ஷன் ஈதா சரியான விடை 5, பிழைகள் உள்ள அச்சுப்படையை திருத்துவதற்கும் கையாளப்படும் திருத்த குறியீடுகள் 5 வகைகளாக பிரிப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 11ஆம் வகுப்பு நியூ சிலபஸ் தமிழ் இயல் 7-8 20 டெஸ்ட் வந்து இதோட முடியுது. இந்த 20 க்வெஸ்சன்ல நீங்க எத்தனை க்வெஸ்சனுக்கு சரியான ஆன்சரை கெஸ் பண்ணீங்கன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இயல் 7-8 PDF லிங்க் வந்து நம்ம TNPSC பிளாக் போஸ்ட் வெப்சைட்ல இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த வித ஒரு அமௌண்ட்டும் கட்ட தேவையில்ல, ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு எதனா சந்தேகம் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதற்குண்டான தீர்வை பார்க்கலாம். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் ஆல் தி பெஸ்ட்.